Welcome to GTS Kitchen. இன்னைக்கு நம்ம ராகி அல்வா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள். இது செய்யறது ரொம்பவே சுலபம். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள இந்த ரெசிபி ரெடி பண்ணிடலாம். ராகி மாவு 1 கப்பு, ரவை 1/2 கப்பு, ரெண்டுத்தையுமே ஒன்னா ஒரு பேன்ல ட்ரையா நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கலாம். வறுக்கும் போதே நமக்கு தெரியும் நல்ல ஒரு வாசனை வரும். அது வரைக்கும் இதை மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் பொறுமையாக கிளறிக்கிட்டே இருந்துக்கலாம். வறுத்ததும் அதை தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாம். 1 கப் ராகி மாவுக்கு நான் 1/2 கப் வெல்லம் சேர்த்துருக்கேன். வெல்லத்தை டஸ்ட்டுக்காக கொஞ்சமாக ஒரு 1/2 கப் தண்ணி விட்டு வெல்லம் கரையிட்டோன்ட்டு வேறு பேனில் வடிகட்டிக்கலாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு, பாகெல்லாம் வர வேண்டியதில்ல, கொதிச்சா போதும். கொதிச்சதுக்கப்புறம் நான் எடுத்து வடிகட்டி வேறு பேனில் மாற்றிருக்கேன். இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க அந்த 1 கப் மாவை இதில் சேர்த்துக்கலாம். மாவும் ரவையும் வறுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் இதில் சேர்த்து நல்லா கைவிடாத கலக்கணும். இது உருண்டல் உருண்டலாக அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகாது, ஈஸியாக கலர வரும். பாருங்கள், உருண்டலே வரல, நல்லா கலந்து வந்தாச்சு. இதில் தேங்காய் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். தேங்காய் ஆப்ஷன் தான், இல்லைனாலும் பரவாயில்ல. ஒரு 2 மினிட்ஸில் இறக்கிக்கலாம். தேவையான கொஞ்சமாக நெய் சேர்த்தா கூட போதும் இதில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.